அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவ தூதர்களை குறித்து வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய தேவன் தமது தூதர்களை கொண்டு நமக்கு செய்கின்றதான அவருடைய கிரியைகளை நாம் அதிலே சற்று கவனம் செலுத்தி தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது பொதுவாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூதர்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவான வார்த்தையிலே மெசஞ்சர்ஸ், செய்தி கொண்டு வருபவர்கள், தூது கொண்டு வருகிறவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ தூதர்கள் என்ற வார்த்தை, இந்த தேவனுடைய தூதர்கள் ஏஞ்சல்ஸ் என்பவர்களுக்கும் இன்னும் கூட வேத புஸ்தகத்திலே வேறு சில காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனிதர்களுக்கு கூட ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு செல்லுகிற வேளையிலே, ஒரு காரியத்துக்காக அவர்கள் இன்னொருவரால் அனுப்பப்படும் பொழுது அவர்களுக்கும் தூதர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. லூக்கா சுவிசேஷம் 7:24 யோவான் ஸ்நாபகனுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த ஏஞ்சல்ஸ் அல்ல, மனிதர்கள் யோவான் ஸ்நாபகனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசும்படி அனுப்பப்பட்டவர்கள் பூமியில் இருக்கும் பொழுது. அப்புறம் லூக்கா 9:52 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தமது தூதர்களை தமக்கு முன்னே அனுப்பினார் என்று. அது இயேசு பூமியில் இருக்கும் பொழுது, அவர் கிராமங்களில் ஊழியம் செய்யும் பொழுது, அவர் ஒரு கிராமத்திற்கு போகிறதற்கு முன்னே தம்முடைய சீடர்களை முன்னே அனுப்பி சில காரியங்களை ஒழுங்கு செய்வது வழக்கம். அதற்காக தூதர்கள் என்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது ஏஞ்சல்ஸ் அல்ல, அவைகள் மனிதர்கள் முன்பாக அனுப்பப்படுகின்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று, இந்த மனிதர்கள் இடத்திலே இன்னொரு வித்தியாசமான கூட்டமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 42:19 பார்க்கிறோம், என் தாசன் என்று சொல்லும் பொழுது, என் தாசனை அல்லாமல் செவிடன் யார், குருடன் யார் என்று அந்த வசனம் தொடங்கி கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அதிலே கீழே வருகிறதை பார்க்கிறோம். அங்கே வரும்பொழுது கதூதன் என்கிற வார்த்தை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல மல்கியா தீர்க்க தரிசனம் 3:1 யோவான் ஸ்நாபகனுக்கு அங்கே தீர்க்க தரிசனமாக தூதன் என்கிற வார்த்தை, வழியை ஆயத்தப்படுத்துகிற தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 2:7 கர்த்தருடைய ஆசாரியன், அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று ஆசாரியனை குறித்து, ஊழியக்காரரை குறித்து சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 சபையின் ஊழியரை குறித்து சபையின் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏஞ்சல்ஸ் அல்ல, இவைகளெல்லாம் மனிதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற தேவ ஊழியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு காரியம் இந்த தூதர்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது, மல்கியா 3:1 யோவான் ஸ்நாபகனை குறித்தும் வழியை ஆயத்தப்படுத்துகிற தூதன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லும் பொழுது, உடன்படிக்கையின் தூதனானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லியிருக்கிறது. இதுபோல வேத புஸ்தகத்தில் சில இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் பொழுது அது சாதாரண ஒரு தூதன் அல்ல, அது பூமியில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி அனுப்பப்பட்ட தேவகுமாரன் வெளிப்பட்ட அனுபவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகம 3:2 படிக்கிறோம், இன்னும் பல இடங்களிலே அதை படிக்கிறோம். எனவே ஒரு பொதுவான ஒரு அறிவு, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தூதர்கள் என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் வரும் பொழுது இப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் அநேக இடங்களிலே ஏஞ்சல்ஸை குறிக்கின்ற, தேவ தூதர்களை குறிக்கின்ற அந்த தூதர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தூதர்களை குறித்து இவர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கலாம். கொலோசேயர் எழுதின நிருபம் 1:16 வாசியுங்கள். கொலோசேயர் 1:16. ஏன் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவுக்குள், அவருக்குள் என்றால் இயேசுவுக்குள், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய
காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே தூதர்கள் வருகிறார்கள். எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பூலோகத்திலும் பரலோகத்திலும் காணப்படுகிற வஸ்துக்களும் உண்டு, காணப்படாத வஸ்துக்களும் உண்டு, விசிபிள் அண்ட் இன்விசிபிள். இதுல சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லுகிற வரிசையில்தான் தேவ தூதர்களும் வருகிறார்கள். இவர்கள் எல்லாரும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் இயேசுவுக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 9:6 ஒரு வார்த்தை வருகின்றது. வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் உண்டாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தேவன் இவைகளை உண்டு பண்ணினார். சங்கீதம் 148:5 நாம் வாசிக்கும் பொழுது, தூதர்களே என்று ஒவ்வொருவரையும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லும் பொழுது, தூதர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், வானாதி வானங்கள், ஆகாயத்தின் மேலுள்ள தண்ணீர்கள் எல்லாம் துதியுங்கள் என்று சொல்லிவிட்டு கீழே 5 சொல்லும் பொழுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒரு வாயின் கட்டளையினாலே தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். யோபின் புஸ்தகத்தில் இன்னொரு அழகான குறிப்பை பார்க்கிறோம். யோபு 38:4-7 கர்த்தர் யோபுவிடத்தில் பேசும் பொழுது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்பொழுது தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறதற்கு முன்னமே தேவ தூதர்களை சிருஷ்டித்து விட்டார். தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்துகையிலே அவர்கள், அங்கே தேவ புத்திரர் என்று சொல்லியிருக்கிறது, தேவ தூதர்கள், அவர்கள் கம்பீரித்தார்கள், மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தர் அவர்களை தமது கட்டளையினால் உருவாக்கினார் என்பதையும், அவர்கள் பூமி அஸ்திபாரப்படுத்தப்படுவதற்கு முன்னமே உண்டாக்கப்பட்டார்கள் என்பதையும், அவர்கள் தேவனை போல எட்டர்னலாக நித்தியமாய் இருக்கின்றவர்கள் அல்ல, அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, இவருடைய எண்ணிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று தானியேல் ஒரு தரிசனத்திலே அவர் பரலோக காட்சியை பார்த்து சொல்லுகிறார். 1000 அவரை சேவித்துக் கொண்டிருந்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று, அந்த எண்ணிக்கை அவ்வளவு திரளாய் இருப்பது வேத புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கெத்செமனே தோட்டத்திலே பேதுரு மல்குசுடைய காதை வெட்டின சம்பவத்திலே அவர் பேசும் பொழுது மத்தேயு 26:53 சொன்னார், இப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 அதிகமான தூதர்களை உடனே அந்த இடத்திலே அனுப்புவார் என்று சொன்னார். பாருங்கள், அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படிக்கு கூட தேவைப்பட்டால் 12 லெகியோன் சொல்லுகிறது லெஜியன், ஒரு ரோம பட்டாளத்தில் உள்ள ஒரு பட்டாளம், அந்த ஒரு பட்டாளத்தில் 6000 பேர் வரை இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கணக்கிலே நாம் பார்த்தாலும் 12 கூட்டமான 12 பேட்ச் தேவ தூதர்களை இந்த இடத்தில் இப்பொழுது அனுப்புவார். அப்பொழுது ஒருவரும் கை போட்டு என்னை பிடிக்க முடியாது, ஆனாலும் அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தும்படி நான் நிற்கவில்லை, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக என்னை சிலுவையிலே ஈந்தளிக்கும்படியே நான் வந்திருக்கிறேன் சொல்லி இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே அங்கும் அந்த திரள் கூட்டம் எதற்கும் ரெடியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாமெல்லாம் ஊழியத்தை விரிவாய் செய்ய விரும்புகிறோம், ஆண்டவரே ஊழியர் இல்லையே, அந்த களத்துக்கு அனுப்ப ஊழியர் இல்லையே, இந்த களத்துக்கு அனுப்ப ஊழியர் இல்லையே என்று சொல்லி திண்டாடி கொண்டிருக்கிறோம். சில வேளை இருக்கிற சபைகளை நடத்தக்கூட ஊழியர் பற்றாக்குறை வந்து திண்டாடுகிறத பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு அந்த மாதிரியே கிடையாது, அங்கு அவ்வளவு ஏராளம். ஒரு காரியத்துக்காக கூட 12:6 72,000 தூதர்களை அனுப்புவதற்கும் பரலோகத்தில் அவ்வளவு சர்ப்ளஸ், அவ்வளவு நிறைவாய் திரளாக என்ன செய்கிறார்களாம்,
தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 12 அதிகாரம், அதை வாசிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனம் வாசியுங்கள். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது திரளான தூதர்கள், திரளான தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். ஒன்றும் குறைவில்லை. உங்களுக்கு ஒரு தேவை என்றால் உங்களுக்காக உடனடியாய் அனுப்புவதற்கு தேவனிடத்திலே திரளான தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், கர்த்தர் இன்னொன்று இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது தூதர்களை தேவன் தேவைக்கேற்ப திரும்ப திரும்ப சிருஷ்டித்து கொண்டிருப்பதாக தெரிகிறதில்லை. அவர் ஒரே வார்த்தையிலே அவருக்கு தேவையான கொடா கொடி தூதர்களை, திரளான தூதர்களை ஒரே வேளையில் சிருஷ்டித்தார். தூதர்களுக்கு மரணம் கிடையாது, ஆகவே தூதருடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை. அவர்கள் அப்படியே அந்த தூதர்கள் அவருடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய பூமியிலே இந்த ஆதாமின் சந்ததி, ஆதாம் முதல் இப்பொழுது இருக்கிறதும், இனி இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும், இன்னும் இந்த உலகத்தின் முடிவு மட்டும், பிறக்க போகிறதுமான முழு ஆதாமின் சந்ததியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சந்ததியை விட பன்மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் கட்டாயம் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேவன் படைத்த இந்த அகில அண்டத்திலே இந்த பூமி என்பது ஒரு சின்ன உருண்டை மாத்திரமே. இதை மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை இங்கே ஆயத்தப்படுத்தி அவனை தமது ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து நம்முடைய நித்திய திட்டத்தில் அவனை இணைக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். இந்த சின்ன பூமியில் வாழ்கின்ற இந்த ஒரு ஆதாமின் சந்ததி, வாழ்ந்தவர்களும் வாழ்கின்றவர்களும் வாழப்போகின்றவர்களும், இவைகள் அனைத்தை விட நிச்சயமாக ஒரு பெரிய பன்மடங்கு திரள் கூட்டம் தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஹலலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு திரளான தூதர்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி இந்த தூதர்களுடைய இவர்களுக்கு சரீரம் உண்டா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது எபிரேயர் வாசியுங்கள், 1:7 தேவ தூதரை குறித்தோ, தேவ தூதரை குறித்தோ, தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். அவர்கள் ஆவிகள், காற்றுகள். இன்னும் 14 வாசியுங்கள், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் அதாவது நம் நிமித்தமாக, ஊழியம் செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள், மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ், ஆவிகள். இவர்கள் எல்லாம் காற்றுகளாக, ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:39 உயிர்த்தெழுந்த கர்த்தர் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தமது மறுரூப சரீரத்தை குறித்தும் ஆவிகளுக்கும் தனக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்தும் அங்கே ஒரு வார்த்தை பேசினார். எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று உயிர்த்தெழுந்த கர்த்தர் தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறுரூப சரீரத்தை குறித்தும் ஆவிகளுடைய நிலைமையை குறித்தும் அவர் பேசினார். எனக்கு இருக்கிறது போல, ஒரு மறுரூப சரீரம் அடைந்த நபருக்கு இருக்கிறது போல மாம்சமும் எலும்புகளும் ஒரு ஆவிக்கு இருக்காது என்று இயேசு தாமே சொன்னார். ஆனால் இந்த தூதர்களை பார்க்கும் பொழுது எபிரேயர் 13:2 நமக்கு சொல்லுகின்றது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லுகிறது. அப்போ தேவ தூதர்கள் ஆவியாய் இருந்தாலும் சில வேளை மனித உருவில் வருகின்றார்கள். இவ்வுலகத்தில் மனிதர்களோடு அவர்கள் இடைப்படுகின்ற வேளையிலே மனித உருவில் வருகின்றார்கள், மனித தோற்றத்தில் வருகின்றார்கள் என்பது திட்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நீங்கள் அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். வருகிறதெல்லாம் வெறும் மாம்ச மனிதர்கள் என்று நினைக்க கூடாது. சிலவேளை
நான் உங்களிடத்தில் என் தூதர்களையே அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதை தத்ரூபமாக ஆதியாகம புஸ்தகம் 18 மற்றும் 19 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேளையில் தன் கூடார வாசலில் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே 3 புருஷர் அவனுக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 3 புருஷர் என்று சொல்லியிருக்கிறது. அந்த 3 புருஷர்கள் மனிதர்கள் அல்ல என்பதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த 3 புருஷர்களில் தொடர்ந்து நாம் அதை வாசித்து பார்க்கும் பொழுது 1 கர்த்தரும் மற்ற 2 பேர் தூதர்களுமாக இருக்க வேண்டும் என்று நியாயமாய் நாம் கொள்ள அங்கே இடம் இருக்கின்றது. காரணம், அந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமை விட்டு புறப்படும் பொழுது கர்த்தரோடு ஆபிரகாம் பேசி கொண்டிருந்தார், அந்த 2 தூதர்கள் சோதோமுக்கு நேராய் கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தூதர்களை ஆபிரகாம், இந்த 3 புருஷர்களை ஆபிரகாம் விசாரித்து உட்கார வைத்து அவர்களுக்கு வெண்ணையும் பாலும் சமைப்பித்த கன்றுக்குட்டியும் கொடுத்தான், அவர்கள் புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போல லோத்துவுடைய வீட்டுக்கு நேராய் போன 2 தூதர்கள் சோதோமிலே போனார்கள். லோத்து உபசரித்தார், வீட்டிலே கொண்டு சென்று சுட்ட அப்பங்களை அவர்களுக்கு முன்னால் வைத்தான், அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை போலவே தூதர்கள் அவர்கள் ஆவிகளாக அந்த இடத்திலே வந்திருந்தால் நிச்சயம் வித்தியாசமாக இருந்திருக்கும் சம்பவங்கள், சூழ்நிலைகள். மனிதர்களுடைய தோற்றத்திலேயே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கின்றது. இதிலே ஆழமாய் படிப்பவர்களுக்காக ஒரு சின்ன கருத்து, அவர்கள் மனித தோற்றத்தில் வரும்பொழுது புசித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாத்திரமல்ல, சங்கீதம் 78:25 பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று கர்த்தர் வானத்திலிருந்து அருளின மன்னாவை குறித்து சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆவிகள் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், மறுரூப சாயல் அடைந்த மனிதனுக்கு தேவன் ஜீவ விருட்ச கனிகளை புசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அதுபோலவோ ஏதோ ஒரு நிலையிலே அவர்களுக்கும் தூதர்களின் அப்பம் புசிக்கின்ற நிலை அவர் வைத்திருக்கிறாரா? இது ஒரு கேள்விக்குறி. தேவன் எதை வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை மட்டுமே நாம் பேச முடியும். ஆகவே அதிலோடு நான் நின்று கொள்ளுகிறேன். ஆனால் இந்த தூதர்கள் ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை இதனால் நாம் அறிகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக அவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் பாருங்கள். ஆனால் இப்படி அவர்கள் புசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் எடுத்து பேசும் பொழுது அப்ப அடுத்து ஒரு கேள்வி வருகின்றது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசுவே அதற்கு பதில் சொன்னார். லூக்காசு விசேஷம் 20 அதிகாரம் வாசியுங்கள், 35-36 ஆகிய வசனங்கள். மறுமையையும் மரித்தோர்லிருந்து எழுதிருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். நம்மை குறித்து இங்கே இயேசு திட்டமாய் சொன்னார். அவர்கள் அங்கே எப்படி இருப்பார்கள்? நாம் இங்கே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லும் பொழுது அங்கே கல்யாணம் கிடையாது, அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அங்கே மரணமும் இல்லை, அங்கே எல்லாரும் தேவ தூதர்களை போல் அவர்களுக்கு ஒப்பாக இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அங்கே வாழுகின்ற அந்த சூழ்நிலை, அந்த நிலவரம் எப்படி என்பது இந்த மாம்ச உலகில் இருக்கிற கல்யாணமும் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகின்றதும் அங்கே இல்லை, இல்லவே இல்லை. அங்கே தூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே. அப்ப தூதர்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது தூதர்களுக்கு அவளுக்கு டிசண்டன்ஸ் கிடையாது, அதாவது பிள்ளை பெற்று சந்ததி அவர்களுக்கு கிடையாது. தேவன் எத்தனை தூதர்களை அன்றைக்கு உண்டாக்கினாரோ அவ்வளவு தூதர்கள் தான் என்றைக்கும் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன், இந்த மண்ணுலகில் வாழுகிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவரே விவாகத்தை நடத்தி வைத்து பிள்ளை பெற்று பெருகுகின்ற ஒரு சூழ்நிலையை கொடுத்தார். அது பூமிக்கு மட்டும்தான். இந்த சந்ததி வளர்ந்து இந்த சந்ததியிலிருந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம் கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது.
அந்த ஜனக்கூட்டம் அதுக்கு பிறகு சந்ததி சந்ததியாக திரும்ப பெருக போகிறதில்லை. அந்த ஜனக்கூட்டம் என்றென்றைக்கும் இந்த தூதர்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே. ஆனால் தெளிவாய் சொன்னார், நீ அவர்கள் தேவ தூதர்கள், அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஸ்தானத்தில் வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் அங்குள்ள இந்த வாழ்க்கை நிலவரங்கள் இதுதான் என்பதை மனுஷனுக்கு சந்தேகம் இல்லாமல் புரியும்படி தேவன் கரெக்டாக சொன்னார். எனவே தூதர்கள், ஒருவேளை அவர்கள் தூதர்களின் அப்பத்தை சாப்பிடுகிறார்களே, அப்போ இந்த வித்தியாசமான ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கிறதே என்று நாம் நினைக்கும் பொழுதும், கட்டாயம் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற எந்த சூழலும் இல்லை. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தமாய் சொல்லுகின்றேன் என்றால், சிலர் ஆதியாகமம் 6 வருகின்ற தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்த காரணத்தினால் ராட்சதர்கள் பிறந்தார்கள், அது தேவ புத்திரர் என்பது தேவதூதர்களாக்கும், அவர்கள் மனுஷகுமாரத்திகளோடு வந்ததால் பிறந்த பிள்ளைகளாக்கும் ராட்சதர்கள் என்று ஒரு விளக்கம் கொடுப்பது உண்டு. ஆனால் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு புதிய ஒரு இனம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த தேவ புத்திரர் என்பது சேத்தின் சந்ததியை குறிக்கின்றது. அந்த நாட்களில் தொட்டே மேசியாவை உலகத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நிலைநிறுத்தி அவர்களை கையில் எடுத்து அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்பி கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆதாமிலிருந்து சேத், சேத்திலிருந்து ஒரு நோவா, நோவாவின் வம்சத்திலிருந்து ஒரு ஆபிரகாம், ஆபிரகாமிலிருந்து ஆண்டவர் யாக்கோபு, யாக்கோபிலிருந்து ஒரு யூதா, ஒரு தாவீது ராஜா, அந்த தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று அந்த மேசியாவின் வம்சவழியை அவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரியாக அவர் கரத்தில் எடுத்துக்கொண்டே வருகிறார். அதற்காகத்தான் அந்த சேத்தின் புத்திரரை தேவ பிள்ளைகள், தேவ புத்திரர் என்றும், மற்றவர்களை சாதாரணமாய் மனிதர்கள். இப்பொழுதும் நாம சொல்லுகிறோமே, ஆண்டு தேவ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்மை நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், மற்றவர்களெல்லாம் மனுஷர்கள் என்று சொல்லுகிறோம். இதே போலதான் அன்றைக்கும் சேத்தின் புத்திரர்கள் அவர்கள் தங்கள் வேறுபாட்டை நஷ்டப்படுத்தின பொழுதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானதை ஒழிய தேவ தூதர்களும் மனுஷர்களும் ஒன்று கூடவில்லை என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருப்போம். இப்படி இந்த தூதர்களுடைய நிலவரம் இப்படி இருக்கிறது. இவர்கள் மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது பொதுவான நிலையிலே அவர்கள் எப்படி காட்சி கொடுக்கிறார்கள், மத்தேயு 28:3 பார்க்கிறோம். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் வெண்மையாகவும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபம் எப்படி இருந்ததாம், மின்னலை போல இருந்தது, வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. டாஸ்லிங் ஒயிட் அண்ட் கிளேசிங் குளோரி, அவ்வளவு ஒரு மகிமை பிரகாசம், அவ்வளவு வெண்மை வஸ்திரம். இப்படி ஒரு தோற்றம் சாதாரணமாக தூதர்களை மனுஷர்கள் பார்க்கும் பொழுது உண்டாகிறது. லூக்கா 24:4 அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பொதுவாக தூதர்கள் தோன்றும் பொழுது ஒரு ஆண் மகனின் சாயலில் தான் தோன்றுகிறார்கள். லூக்கா 16:5 பார்க்கிறோம். அங்கே சகோதரிகள் பெண்கள் கல்லறைக்குள், இயேசுவின் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்திருந்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தோற்றத்தில் அவர்கள் மனிதருக்கு வெளிப்படுகின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவர்கள் இப்படி தோன்றினாலும் கொலோசியர் 1:16 நாம் வாசித்தோம், அவர்கள் இன்விசிபிள் பீயிங்ஸ், அவர்கள் காணக்கூடாத வஸ்துக்கள். ஹலிலூயா ஸ்தோத்திரம். மற்றபடி சில சிறப்பு தோற்றங்களிலும் அவர்கள் தோன்றுவது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று, தூதர்கள் பொதுவாக சிறகுகள் உள்ளவர்களாக தோன்றுகிறதை பார்க்கிறோம். நாம் கூட எப்பொழுதும் தூதர்கள் என்றாலே சிறகுகளை வச்சு தான் என்ன செய்வார்கள், பிள்ளைகள் படம் வரைவார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் 6, அது ஏசாயா கண்ட தரிசனத்திலே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த தூதர்களுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தன. 2 கொண்டு தங்கள் முகங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 கொண்டு தங்கள் பாதங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள்,
இன்னும் ரெண்டு சட்டைகளை விரித்து அவர்கள் பறந்து பாடி தேவனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை கண்டு சொல்லுகிறார். தூதன் பறந்து வந்தான் என்று தானியேல் சொல்லுகிறதை பார்க்க, காபிரியேல் என்னும் தூதன் பறந்து வந்து என்னை தொட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தூதர்களுக்கு இந்த விங்ஸ் அவருடைய சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் கட்டாயம் சட்டைகளை வைத்துத்தான் பறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர்கள் ஆவிகளாயிருக்கின்றார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த சட்டைகளை வைத்துத்தான் பறக்க வேண்டும் என்றும் கட்டாயம் தூதன் வெளிப்படும் பொழுதெல்லாம் சட்டைகள் இருக்க வேண்டும் என்றும் அர்த்தம் அல்ல. இன்னும் இந்த தூதன் ஒரு பக்கம், மனுஷர்கள் ஒரு பக்கம், தேவன் ஒரு பக்கம், இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூன்று முக்கியமான காரியங்களை நாம் நம்முடைய மனதில் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, சங்கீதம் 103:20 சொல்லுகிறது, பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரிங்க. அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலத்த சௌரியவான்கள், மைட்டி மைட்டி பலத்த சௌரியவான்கள். 2 பேதுரு 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தூதர்கள் முதலாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிக பலனும் அதிக வல்லமை உள்ள மனுஷனை காட்டிலும் இவர்கள் அதிக வல்லமை உடையவர்கள், அதிக பலன் உடையவர்கள். தெரியும், தூதர்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு கிரியைகளை பைபிளில் நாம் படிக்கிறோம். மனுஷனால் செய்யக்கூடாத பெரிய மைட்டி திங்ஸ், பெரிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் அவர்கள் சர்வ வல்லவர்கள் அல்ல. அதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். சர்வ வல்லமை உள்ளவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு, அவருடைய சர்வ வல்லமைக்கு இந்த தூதர்களுடைய வல்லமையை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு மகிமையுள்ள வல்லமை படைத்த இவர்கள் அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய பணிவிடை ஆவிகள் மட்டுமே. எனவே நாம் அறிந்திருக்க வேண்டும், they are stronger than man but not omnipotent. அவர்கள் மனிதனை விட வல்லமை படைத்தவர்கள் தான், ஆனால் சர்வ வல்லவர்கள் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 2 சாமுவேல் 14:20 அந்த தக்கோவா ஊர் ஸ்திரீ தாவீது ராஜாவை பார்த்து பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாள், தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்று தேவதூதனுடைய ஞானத்தை அவள் பேசியிருக்கிறதை வேதத்திலே பதிவு செய்திருக்கிறது. அப்போ பாருங்கள், தாவீதை யோவாப் ஏமாற்ற பார்த்தான். அப்சலோமுக்காக ஒரு பரிந்துரை செய்யும்படி இந்த தக்குவாரல் ஊரில் உள்ள ஒரு ஸ்திரீயை கூட்டி கொண்டு வந்து தாவீது ராஜாவுக்கு முன்னால் விட்டு பேச வைத்து அப்படியே அவள் தூரத்தில் சுற்றி வளைத்து பேசி வந்த பொழுது யோவாபும் பக்கத்திலே நிற்கிறான். தாவீது நேரடியாய் கேட்டான், சரி நீ பேசுகிற வார்த்தைகளெல்லாம் இந்த யோவாப் உனக்கு உட்கையா இருக்கு இல்லையா என்று ஒரு வார்த்தை போட்டான். இவள் அப்படியே ஆடி போய்விட்டாள். இவ சொன்ன, ஆமையா இந்த யோவாபு தான் எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட பேச வச்சான். அப்படி சொல்லிட்டு சொல்ற, உங்களுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவதூதனுக்கு மனுஷனை விட அதிக ஞானம் இருக்கிறது நிச்சயமா. ஏன்னா தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள், பரலோ ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனுஷனை விட, நாம் அறிந்ததை விட அதிகம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவள் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 24:36 இயேசு சொன்னார், நான் வருகின்ற வருகையின் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் ஒருவரும் அறியார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று ஸ்பெஷலா ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். அப்போ பரலோகத்தில் உள்ள தூதர்களும் இயேசுவின் வருகையின் நாளையோ நாளிகையோ என்ன செய்ய மாட்டார்கள்? அறிய மாட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அறியவே மாட்டார்கள். எனவே தூதர்களுக்கு மனிதனை விட கூடுதல் ஞானம் உண்டு, ஆனால் அவர்கள் சர்வ ஞானிகள் அல்ல. தே ஆர் நாட் ஆம்னிசயன் லைக் காட், தேவனை போல எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல, சர்வ ஞானி அல்ல. இனி இதே போல மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், 10:10-14 நான் அடிக்கடி சொல்லுகிற பழக்கமான பகுதி தான். அந்த தானியேலுடைய ஜெபத்துக்கு ஒரு பதிலை ஒரு தேவதூதன் கொண்டு வந்தான். அவனை பெர்சியா தேசத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பிசாசுகளுடைய ஒரு தூதன் அவன் போய் அப்படியே நிறுத்தி விட்டான். பாருங்கள், ஒரு தேவதூதனை ஒரு பிசாசின் தூதன்
வானமண்டலத்திலே 21 நாட்கள் அப்படியே நடத்தி விட்டான். அப்ப அந்த தூதன் அங்கேயே நின்றான், தரித்து நின்றான். எனவே இந்த தேவதூதர்கள் எல்லா இடமும் செல்லக்கூடிய திராணி படைத்தவர்கள், ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கும் திராணி உள்ளவர்கள் அல்ல. They are not omnipresent like God. தேவனை போல, தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறவர், தேவனுடைய ஆவி எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆனா தூதன் என்கிற இந்த பணிவிடை ஆவி ஒவ்வொன்றும் எங்கும் நிறைந்திருக்கிற தன்மை உடையதல்ல, அது அனுப்பப்படும் வேலையை செய்துவிட்டு போய் சேருவார்கள். எனவே தூதர்களுக்கும் தேவனுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது, தூதருக்கும் மனுஷருக்கும் கூட ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தூதர்கள் அவர்களை அனுப்புற இடத்துக்கு போறார்கள், வருகிறார்கள். அந்த இடத்துல தடைபட்டோன்னா அங்கேதான் நிக்கிறான். அவன் ஒரு ஆம்னி பிரசண்டா இருந்தான்னா, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்ததுன்னா, இந்த பிசாசு அவனை என்ன செய்ய முடியாது, அங்க தடுத்து நிறுத்தி 21 நாள் நிறுத்தவே முடியாது. ஆகவே அவர்கள் அப்படி எங்கும் நிறைந்திருக்கின்ற தன்மை படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் அனுப்பப்பட்டு கிரியை செய்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாம் அவர்களை குறித்து கற்றுக்கொள்கிறோம். இன்னும் இந்த தூதர்களுடைய பல வகுப்புகள் இருப்பதாக வேதத்திலே நாம் அறிகின்றோம். குறிப்பாக எசேக்கியேலிலே கேருபீன்கள் என்கிற ஒரு வகுப்பை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. அதே போல ஏசாயா 6 அதிகாரத்திலே சேராபீன்கள் என்கிற ஒரு குரூப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக வகுப்புகள் இருக்கும், ஆனால் மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 குரூப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய பெயர்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஐடென்டிட்டி இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறிமுகம் இருக்கின்றது. ஒருவனுடைய பெயர் மிகாவேல், அவன் ஒரு ஆர்ச்சேஞ்சல், ஒரு தேவதூதர் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மிகாவேல். அதுபோல காப்ரியேல், மிகாவேல் என்ற பெயரும் பல இடத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு தானியேல் 10:13, காப்ரியேலும் பல இடத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு தானியேல் 9:21. இப்படி மிகாவேல், தானியேல் என்கிற தூதர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா தூதர்களுக்கும், 2,000,000 தூதர்கள் உண்டு, அத்தனை பேருக்கும் தனி பெயர்கள் உண்டு. தேவன் அவர்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தனித்தனி இண்டிவிடுவாலிட்டி உள்ளவர்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு தூதனுடைய பெயர் வெளிப்படுத்தல் 9:11 எழுதப்பட்டிருக்கிறது. அபத்தோன் என்று எபிரே பாஷையிலும், அப்பல்லியோன் என்று கிரேக்க பாஷையிலும் பெயருள்ள பாதாளத்தின் தூதன் என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல், ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது, லூசிஃபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. இப்படி சில பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இனி முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த தூதர்கள் தேவன் எதற்காக மனுக்குலத்திலே அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், மனிதர்கள் நடுவிலே அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், குறிப்பாக அவர்களுடைய பணிகள் என்ன என்று வேத புஸ்தகத்தில் நாம் காண்கிறபடி, முதலாவது அவர்களுடைய முக்கிய பணி என்னவென்றால், எபிரேயர் 1:6 வாசியுங்கள். எபிரேயர் 1:6, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அல்லேலூயா. இதுல 2 மிக முக்கியமான காரியம் இருக்கின்றது. சிலர், ஒரு கூட்டத்தார் இயேசுவை ஆராதிக்க கூடாதுன்னு பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிதாவை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும், இயேசு ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி அதுல சில காரியங்களை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார். இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, தேவனே சொன்னார் தூதர்கள் எல்லாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும், தம்முடைய முதற் பேரானவராகிய இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு இது ஒரு நல்ல ஆதாரமான ஒரு வசனம். அது மட்டுமல்ல, தூதர்களுடைய முக்கிய வேலை என்ன என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தூதர்களுடைய முக்கிய வேலை தேவனை என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா கண்ட தரிசனத்திலே, அந்த 6 அதிகாரத்திலே மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த 3 வசனங்களிலே அந்த ஆராதிக்கிற பகுதியை மட்டும் தயவாய் வாசியுங்கள். ஏசாயா 6 அதிகாரத்திலே சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன.
அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதுதான் பரலோகத்தில் ஒரு ஆராதனை காட்சி. தேவதூதர்களுடைய முக்கிய வேலையே தேவனை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து கூப்பிட்டு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய சிறகுகளால் பறந்து பறந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான வேலை. எப்பொழுதும் தேவதூதருடைய வேலை என்ன? தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் படைத்தார், நம்முடைய முதல் வேலையும் என்னதான்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. முதலாம் கற்பனையே அதுதான், தேவனை தொழுது கொள், தேவனில் அன்பு கூறு, தேவனுக்கு ஆராதனை செய். அப்போ தூதர்கள் அவருடைய மிக முக்கியமான பணி. அவர்கள் ஏன் உண்டாக்கப்பட்டார்கள் என்றால் தேவனுக்கு அவர்கள் துதி செலுத்தி கொண்டு ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய வேலை, மத்தேயு சுவிசேஷம் 4:11 வாசிப்போம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாசு இயேசுவை சோதித்து அப்புறம் அவன் தோல்வி அடைந்து அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து இயேசுக்கு என்ன செய்தார்கள்? பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தத்தை, மனிதனுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. இயேசுக்கு பணிவிடை செய்த அந்த ஊழியத்தில், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து செய்த ஊழியத்தில் தூதர்களுடைய பணி மிகவும் முக்கியமானது. அவர் பிறப்பை அறிவிக்கிறது முதல் அவர் பரம் ஏறி செல்லும் வரைக்கும் அவர்கள் அவருக்கு செய்த பணிவிடைகள் அது கணக்கில் அடங்காதவைகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனுக்கு, பரலோக பொக்கிஷத்துக்கு, நம்முடைய ஆராதனையின் மைய பொருளுக்கு தேவ தூதர்கள் ஓயாமல் பணிவிடை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. அவருடைய அடுத்த முக்கியமான வேலை, இனி மூன்றாவது அவருடைய வேலை என்ன? ஏற்கனவே வாசித்து விட்டோம், எபிரேயர் 1:14, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள் நிமித்தம், அது வாசிங்கள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போற நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. நமக்காக அவர்கள் பணிவிடை செய்கின்றார்கள். ரொம்ப ஆச்சரியம். நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பின் வழியை விசுவாசித்து இயேசுவை பின்பற்றுகிற இயேசுடைய சீஷர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட உடனே அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஏனென்றால் நம்மை எதிர்க்கும் சக்திகள் இந்த உலகத்தில் பலதும் இருக்கிறது. பொல்லாத அந்தகார சாத்தானுடைய ஆவிகளுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தை தாக்குறது, நம்முடைய மனதை தாக்குறது, நம்முடைய ஆவியிலே மோதுகிறது. இந்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் நடுவிலே நமக்கு அதிகமாக அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அது தேவன் திட்டத்தின்படி, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி தேவ தூதர்கள் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் பணிக்காகவும், இந்த ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்காகவும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த இன்விசிபிள் ஃபோர்சஸ், அந்த காணக்கூடாத வஸ்துக்கள், அந்த காணக்கூடாத அந்த தூதர்கள், அவர்கள் நம்முடைய வாழ்வில் அனுதினமும் செய்கின்ற உதவிகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. இந்த ஆவி உலகத்தை நாம் கண்ணால் எப்பொழுதும் பார்க்கிறதில்லை, ஆகவே நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறதும் இல்லை. ஆனால் இந்த ஆவி உலகத்திலே, நம் கண்ணால் காண முடியாத ஆவி உலகத்திலே நமக்காக தேவ தூதர்கள் ஏராளம் பணிவிடைகளை தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ரட்சிப்பின் ஊழியத்திலே அப்போஸ்தல நடபடிகளை படித்து பார்த்தால் அப்போஸ்தலர் மூலம் நடைபெற்ற ஊழியத்திலே முழுக்க முழுக்க தூதர்களுடைய பணிதான் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பல வேலைகளை அங்கே செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் முழுவது வெற்றிக்கு காரணம் இந்த
ஆவி உலகத்திலே தூதர்களுடைய செயல்பாடு, தூதர்களுடைய பணிவிடை. அல்லேலூயா. எனவே அதை குறித்த ஒரு அறிவும் ஒரு தெளிவும் நாம் பெற்று அதை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இனி நான்காவதாக இவர்களுடைய பணிவிடை. அப்போஸ்தலர் 7:53 வாசியுங்கள். 7:53. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். தேவ தூதர்களை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றீர்கள். தேவனுடைய பிரமாணத்தை, திட்டங்களை, உபதேசங்களை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை தேவன் தம்முடைய தூதர்களிடத்தில் கொடுத்து அனுப்புகின்றார். அல்லேலூயா. தூதர்கள் அவங்களுடைய அவங்களுடைய வார்த்தையின் அர்த்தமே மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய செய்தியை தூதை கொண்டு வருகிறவர்கள். எனவே தேவ சிங்காசனத்தில் இருந்து அவர்கள் செய்திகளை, தூதுகளை நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அன்றும் கொண்டு வருகிறார்கள், இன்றும் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் சுமந்து வந்து நம்மிடத்தில் தருவது தூதனுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். தானியேல் அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ரகசியங்கள், மறைபொருள்கள் வெளியாக வேண்டும் என்று ஜெபித்து காத்திருந்த பொழுது தேவன் தூதர்களைத்தான் அடிக்கடி அனுப்பி தூதர்கள் மூலமாக தானியேலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். மோசேக்கு சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுதும் தேவன் அங்கே வந்திருந்தார். தேவனோடு கூட கோடாகோடி தூதர்கள் அங்கே உண்டு. அவர்களுடைய பணிவிடை அங்கே நடந்தது என்பதை இந்த வாசித்த வசனத்தின் மூலம் அறிகிறோம். அல்லேலூயா. எனவே தேவன் எங்கே வந்தாலும் தனிமையாய் வருவதில்லை. அவரை சுற்றி சூழ அவருடைய தூதர் படை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தூது இன்றைக்கும் தூதர்கள் நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூதை தடுப்பதற்கு தான் சாத்தானுடைய ஆவிகள் போராடி கொண்டிருக்கின்றன. இந்த யுத்தம் வானமண்டலத்திலே எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. பெரிய யுத்தம் நமக்காக என்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹலேலூயா. அதை குறித்த ஒரு தெளிவோடு கூட நாம் வாழும் பொழுது அநேக வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்த காரியத்திற்குள்ளே வருவோம். ஐந்தாவதாக இந்த தூதர்கள் செய்கிற வேலை வாசிக்க வேண்டாம். நமக்கு தெரிந்த பகுதி தானியேல் 10:12-14. ஏற்கனவே நான் சொன்னதுதான். தானியேல் ஜெபித்த பொழுது தேவ தூதன் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வந்தான். தூதர்களுடைய அடுத்த வேலை ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருவது. அந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அதுக்கு முந்தின அதிகாரத்திலும் கூட இருக்கிறது. 9:21-23. காபிரியேல் வந்தான், என்னை தொட்டான், அவன் என்னோடு பேசினான். நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளியானது, அதை நான் உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று ஜெபத்திற்கு பதிலை பெற்று வருகிற தூதர்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை அனுப்புகிறார். தமது தூதர்கள் மூலமாக, தூதர்கள் கையிலே அந்த பதிலை தேவன் கொடுத்து அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நேரடியாகவும் நம்மோடு பேசுகிறவர். தம்முடைய தூதர்கள் மூலமாகவும் நமக்கு பதில்களை அனுப்பி வைக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக நமக்கு பதில்கள் உண்டு. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த இடத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்பொழுதுமே இந்த தூதர்களுடைய பணிவிடையை குறித்த ஒரு சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அதை நாம் இன்னும் அனுபவிக்க அது ஏதுவாக இருக்கும். நாம் ஒரு ஜபம் பண்ணும் பொழுதும், ஆம், என் ஜபத்தை தேவன் கேட்கிறார், என் ஜபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார், என் தேவன் என்னோடு பேசுவார், அல்லவருடைய தூதன் மூலமாக ஒரு பதிலை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்முடைய ஜெபமே ஒரு புதுமையாக மாறிவிடும். அல்லேலூயா. நாம் தேவனோடு அதிக தொடர்புள்ளவர்களாக மாறிவிடுவோம். இந்த தேவன் தம்முடைய தூதர்கள் மூலம் நமக்கு செய்கின்ற அந்த பணிவிடைகளையும் நாம் அதிகமாக அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதுபோல பைபிள் வாசிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு கூட, கர்த்தாவே இந்த வசனங்களுடைய அர்த்தங்களை எனக்கு புரிய வைத்து தாருமப்பா, நீர் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறீரோ இந்த வசனத்தின் அர்த்தம் எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஒரு ஜெபத்தோடும் ஒரு ஆவலோடும் நாம் அதை வாசிக்க தொடங்கினால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் தூதர்கள் மூலமாக அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல இனி அடுத்ததாக அவர்களுடைய பணிவிடையை குறித்து பார்க்கும் பொழுது 1 Kings 19:5-6 வாசியுங்கள். 1 Kings 19:5-6 ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. எலியா தீர்க்கதரிசிக்கு தூதன் என்ன பணிவிடை செய்கிறார்? சாப்பாடு கொண்டு கொடுக்கிறார். அல்லேலூயா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ப்ரொவைடிங், தேவைகளை சந்திக்கிற வேலைகளையும் சில வேளை தூதர்கள் மூலமாகவும் தேவன் செய்கின்றார். அன்றைக்கு அவன் கடுமையான பசியோடும் கடுமையான சோர்வோடும் ஒரு சூறை செடியின் கீழாக படுத்து கொண்டிருந்தான வேளையிலே தேவன் தூதனை அனுப்பி தழலிலே சுடப்பட்ட அப்பமும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் கொடுத்தார். அல்லேலூயா. இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? அன்றைக்கு எலியாவுக்கு கொடுத்தார் என்றால் இன்றைக்கு நமக்கும் தர முடியுமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் சில வேளைகளில் இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் நடத்தும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாமை, கஷ்டம், இதன் நடுவில் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நேற்றைக்கு ஒரு ஃபோன் வந்தது. எதிர்பாராத ஒரு நிலையிலே ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை சொன்ன பொழுது நானே அசைந்து போய்விட்டேன். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், சாப்பிடக்கூட ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது எனக்கு உண்மையிலே அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா அந்த நிலைக்கு அவர்களை நாம் நினைக்கவே நினைத்து பார்க்கவே முடியாது. வெளியே பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இப்படி ஒரு கஷ்டம் மனுஷனுக்கு சில வேளை எப்படி என்ன கஷ்டம் வருதுன்னே சொல்ல முடியாது. கர்த்தர் ஒன்றை அனுமதிக்க சித்தமாக இருந்தால் அதை எப்படியும் அனுமதிச்சிடறார் பாருங்க. ஆனா அது கண்டிப்பா எதற்கு அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள்? அவர்கள் தேவ பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அதன் நடுவில் ஒரு அற்புதத்தை காண்பிக்கும்படிக்குதான் அதை தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம நினைப்போம் இவங்களுக்கு ஒரு பசி பட்டினி என்கிற சூழ்நிலை நிச்சயம் வரவே முடியாது. இந்த தலைமுறையிலையும் வர முடியாது, அடுத்த தலைமுறையிலையும் வர முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய மனுஷர்களுக்கும் ஒரு பசி பட்டினியை உருவாக்க கூட சில வேளை தேவன் சித்தமா இருக்கிறார், தேவன் அனுமதித்து விடுகிறார். எதற்காக? வேறொன்றுமில்லை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. எனவே இதை சொன்னோன்னு எனக்கு அது ஞாபகம் வந்து விட்டது. அன்பானவர்களே, உங்களுக்கும் கூட சில வேளைகளில் இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைகள் வந்து விடலாம். வந்து விட்டாலும் தைரியமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். அந்த சமயத்துக்கு ஒருவேளை மனிதர்களை கொண்டு உதவி அனுப்புவார், அல்லது தூதர்களை கொண்டே உதவி என்ன செய்ய முடியும்? நிச்சயமா அனுப்ப முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூதனை கொண்டும் போஷிப்பார், மனுஷனை கொண்டும் போஷிப்பார். இதே எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். காகங்களை கொண்டு போஷித்தார். அடுத்தது சாரிபாத் விதவை என்ற ஒரு மனுஷியை கொண்டு போஷித்தார். அடுத்தது நேரடியாக தேவ தூதனை அனுப்பி போஷித்தார். மிருகங்கள் பறவைகளை கொண்டு போஷித்திருக்கிறார், மனுஷர்களை கொண்டு போஷித்திருக்கிறார், தேவன் தூதர்களை கொண்டு போஷிக்கிறார். தேவ ஜனத்தை தேவன் போஷிக்கிற, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஊழியத்திலே அவருடைய தூதர்களையும் தேவன் பயன்படுத்துகின்றார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, தேவனை தேடி வாழுகின்ற பிள்ளைகள் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி அந்த ரட்சிப்பின் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த ஊழியம் உண்டு உண்டு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகார் இஸ்மவேலை வைத்து கொண்டு வனாந்தரத்திலே தண்ணி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது தேவ தூதன் தோன்றி சொன்னான், ஆகாரே பயப்படாதே, பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். அப்பொழுது அவள் எழும்பி போன பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. தேவன் கண்களை திறந்தார், ஒரு தண்ணீர் துறவை கண்டாள், தாகம் தீர்க்கப்பட்டு ஜீவன் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற, தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கின்ற பணியிலே தேவன் தமது தூதர்களை பயன்படுத்துகிறார். நமக்கும் அந்த ஊழியம் உண்டு. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இனி அடுத்தது, இந்த தூதர்களுடைய அடுத்த பணி என்ன பணின்னு சொன்னா, மத்தேயு 1 Kings
இருபது இருபத்தொன்று ஆகிய வசனங்களில் படிக்கிறோம். யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள் சொல்லி அறிந்து ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று யோசனையா இருக்கிறான். அப்பொழுது தூதன் தோன்றுகிறான், அவனுக்கு சொல்லுகிறான், யோசேப்பே நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது தேவனால் உண்டானது, இயேசு என்ற மேசியா அவள் வயிற்றில்தான் பிறக்க போறான் சொல்லி அழகாய் சொல்லி கொடுக்கிறான். சொல்லி கொடுத்து நீ தைரியமாய் அந்த கல்யாணத்திலே நீ தொடர்ந்து அதை இருக்கு, அந்த கல்யாணத்தை நீ முறிக்காத என்று கைடு பண்ணுகிறான். கைடன்ஸ், கைடன்ஸ், மனித வாழ்க்கைக்கு கைடன்ஸ், ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தேவன் சில வேளை தமது தூதர்கள் மூலமாக கொடுத்து அனுப்புகின்றார். அன்பானவர்களே, நாமும் கூட வாழ்க்கையிலே பல காரியங்களில் சில வேளை என்ன செய்வதென்று அறியாமல் விழித்துக் கொண்டிருப்போம், திணறிக் கொண்டிருப்போம். அப்பொழுது இங்கே நடந்தது போல யோசேப்பு அவனுடைய கல்யாண விஷயத்திலே குழம்பிக் கொண்டிருந்தான். சிலருக்கு அப்படி பிரச்சனைகள் வருவது உண்டு. கல்யாண விஷயத்திலே என் பெற்றோர் பார்த்தது இது சரிதானா, இந்த நபரை கல்யாணம் பண்ணலாமா, அல்லது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், நிறைய குழப்பங்கள் சிலருக்கு வருவது உண்டு. யோசேப்பின் வாழ்க்கையிலே விவாக விஷயத்திலும் தூதனை அனுப்பி தேவன் நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தார். அல்லேலூயா. எனவே உங்களுடைய வேலை விஷயமாகவும் கல்யாண விஷயமாகவும் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ரீதியாகவும் எந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தர இன்றைக்கும் வல்லமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னும் கூட மத்தேயு 28 அதிகாரத்திலே 6-7 ஆகிய வசனங்களில் படிக்கும் பொழுது அந்த இயேசுடைய கல்லறைக்கு நேராக ஓடி போன ஸ்திரீகள், அவர்களுக்கு அங்கே ஒரு தூதன் இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நீங்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், இப்பொழுது அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று போகிறார் என்று அவர்களுக்கு ஒரு வழிகாட்டு, நல்ல ஒரு டைரக்ஷன், ஒரு கைடன்ஸ் அழகாக கொடுத்தார். தூதன் மூலமாக தேவன் தமது மக்களை வழிகாட்டி நடத்துகின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஊழிய பாதையிலே அப்போஸ்தலர் 8:26 வசனத்திலே பிலிப்பு என்கிற ஊழியக்காரனுக்கு தேவ தூதன் சொன்னான், நீ அந்த காசா பட்டணத்துக்கு நேராய் போகிற வனாந்திர மார்க்கமாக போ என்று ஊழியத்திலே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு கொடுத்தான். தூதன் மூலமாய் தேவன் கொடுத்தார். போனான், அங்க ஒரு பெரிய ஒரு நிதி மந்திரி, நிதி அமைச்சர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கொண்டான். ஹல்லேலூயா. என்ன பெரிய ஆச்சரியமான வழிகாட்டுதல். ஊழிய பாதையிலே, ஆத்தும ஆதாயத்தின் பணியிலே, சுவிசேஷ ஊழியத்திலே, ஒவ்வொரு ஊழிய காரியங்களிலே தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு இவ்விதமான பணிவிடையின் ஊழியத்தை வழிகாட்டுகின்ற அந்த காரியங்களை தேவன் நடத்துகிறார். ஊழியம் செய்கிறவர்கள் இதை நாம் மனதிலே வைத்து இதை விரும்ப வேண்டும். என்னுடைய ஊழியத்திலே தேவனுடைய தூதர்களுடைய பணிவிடை நடக்க வேண்டும், அந்த கைடன்ஸுகள் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆவல், இவைகளெல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இவைகள் பேரில் நாம் வைக்கிற அந்த தாகம் அந்த வாஞ்சையில் பேரில் தான் இருக்கிறது. திறமை தாழ்ந்து பார்த்து கர்த்தர் செய்யறதில்லை, வாஞ்சை உள்ளவர்களுக்கு அவருடைய ஆவியின் கிரியைகளை அதிகமாய் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நாமும் அந்த வாஞ்சையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 10:5 வசனத்திலே கொர்னேலியுவுக்கு தூதன் தோன்றி சொல்லுகிறான், நீ யோப்பா பட்டணத்திலே அந்த சீமோன் வீட்டில் இருக்கிற பேதுருவை கூப்பிட்டு பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி. இப்படி எத்தனையோ விதங்களிலே கைடன்ஸ் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக அவனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார்கள் பாருங்கள். நீ கொர்னேலியுக்கு அட்ரஸ் கொடுக்கிறார்கள், பேதுரு இருக்கிற விலாசத்தை தூதர்கள் கொடுத்தார்கள். இப்படி இந்த நாட்களிலும் கூட ஊழியம் செய்கிற நாம் அதை விரும்ப வேண்டும். சிலவேளை நாம் போய் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், வீடுகளை சந்திக்கிறோம், வாருங்கள் சர்ச்சுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். ஆனால் அது மட்டுமல்ல, தூதர்களுடைய ஊழியம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆமென், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், தூதர்களுடைய ஊழியமும் நடக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய சபையின் விலாசத்தை இதை அறியாதவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மை பற்றின விலாசத்தை கொடுக்கணும். கொடுத்து இந்த ஆளை போய் கேளு, அவர்கள்ட்ட வசனம் கேளுன்னு சொல்லி தூதர்களுடைய ஊழியம் இந்த நாட்களில் நம் நடுவில் நடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொர்னேலியை வழிநடத்தின போல மனுஷர்களை ஊழியக்காரர்கள் அண்டையிலே, சபை அண்டையிலே வழிநடத்துகின்ற அனுபவங்கள், ஊழியக்காரர்களை ஆத்துமாக்களுக்கு நேராய் வழிநடத்துகிற அனுபவம், இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில சொன்னது போல
அங்க போ, அந்த வனாந்தர மார்க்கமாய் போ, இந்த ஸ்ட்ரீட்ல போ, இந்த ரோட்ல போ, இந்த கிராமத்துக்கு போ, அந்த வீட்டுக்கு போ என்று சொல்லி ஊழியர்களை தேவ தூதர்கள் வழி நடத்துகிற ஒரு அனுபவம். இப்படி இந்த ஊழியர்களை ஆத்துமாக்களிடத்திற்கும் ஆத்துமாக்களை ஊழியம் செய்கிறவர்களிடத்திற்கும் ரெண்டு பக்கமும் அந்த கான்டாக்ட் மேக்கிங் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய பணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானுடைய நல்ல அருமையான ஊழியங்கள், அவருடைய தூதர்களை கொண்டு அவர் செய்கின்ற பணிவிடைகள். நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாய் அவைகளையும் தேவன் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொன்று, ஒரு வேளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 18:10 அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் இந்த சிறியர்கள் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அந்த சிறியருக்கு உரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லேலூயா. சிறியர் அந்த வசம் அந்த அதிகாரம் முழுவதையும் வாஸ்து பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு பிள்ளையை நிறுத்தி பிள்ளையை வைத்து பேச தொடங்குகிறார். பிறகு சிறியர் என்று சொல்லும் பொழுது ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட எல்லா சிறியோரை குறித்து பேசுகிறார். எனவே நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தூதர்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறீர்களோ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, உங்கள் அனைவருக்கும் உரிய தேவ தூதர்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தேவ தூதர்கள் உண்டா? பக்கத்து நிற்கிறார்களா? ப்ரைஸ் தி லார்ட். நிற்கிறார்கள், நமக்கு தான் தெரியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பக்கத்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் இன்னொரு பெரிய வேலை செய்கிறாங்க, ரிப்போர்ட்டிங் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் நம்மை குறித்த சகல ரிப்போர்ட்டையும் அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்களா? தேவ சமூகத்திலே சொல்லுங்களேன், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆமாம், எப்போதும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சிஐடி ரிப்போர்ட் மாதிரி பக்கா ரிப்போர்ட், கரெக்ட் ரிப்போர்ட். அழகாக அவர்கள் அங்கே சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். உங்களை பற்றி சகல விஷயமும் நீங்கள் ஜபத்தில் சொல்லுக்கு முன்னாலே அங்கே என்ன செய்துடும், கரெக்டாக போயிடும். அல்லேலூயா. ஜபத்தில் பொய் புரட்டு சொல்லான்னு பார்க்காதீங்க. ஒன்றும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய அரசாங்கம் பயங்கரமான அரசாங்கம். ஒரு இம்மி அங்கங்கே என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. பயங்கரமாக வச்சிருக்கிறாரு. அவருடைய சிஐடி டிபார்ட்மெண்ட்டை பாருங்க, பக்கா டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் கரெக்டாக என்ன செய்திருமா, போயிடுமா? அதுக்கு மேலே அவரும் எங்கும் நிறைந்திருக்கிறவர் அல்லவா? அவருடைய பரிசுத்தாவி எங்கும் என்ன செய்திருக்கிறாரு, நிறைந்திருக்கிறார். அவர் டைரக்டாகவே எல்லாம் அறியக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தூதர்களுடைய பணிவிடை ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் அவரே ஆவியானவரே எங்கும் நிறைந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. எல்லா விதத்திலையும் ஒரு சின்ன அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில உள்ளத்துல சிந்திச்சதை கூட சிந்திச்சுட்டு இல்ல இல்லைன்னு சொல்லிட முடியாது. சிந்திச்சது சிந்திச்சதுதான், அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் உண்மையை உள்ளத்தை திறந்து உண்மையாக ஒரு குழந்தை உள்ளத்தை போல, அதான் சொன்னா குழந்தை உள்ளத்தை போல இருக்கணும், குழந்தைய போல மாறணும், திறந்த உள்ளம். சில பிள்ளைகள் பாருங்க, தங்க சிந்திக்கிறதே பேசிக்கிட்டே இருப்பாள், உள்ள சிந்திக்கிறதே அப்படியே என்ன செய்யும், பேசிடும். அது ஒரு குழந்தை உள்ளம். நம்ம எல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் விடுவோம், பயங்கரமான ஃபில்டர் எல்லாம் வச்சிருப்போம் நம்ம வளர வளர. ஆனா அவர்கள் குழந்தை, அந்த களங்கம் இல்லாத தன்மை. எப்படியும் நம்முடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மை பற்றின நல்லது கெட்டது, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், நமக்கு வர்ற நன்மைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரிகிறது. அல்லேலூயா. இதுவே நமக்கு ஒரு பெரிய தைரியம். பிரைஸ் தி லார்ட். என்னை பற்றி சகலமும் கர்த்தருக்கு தெரிகிறது. என் மனசுல ஒரு சின்ன ஒரு பெருமூச்சு, ஒரு சின்ன பாரம் வந்தா அதுவும் கர்த்தருக்கு உடனே என்ன செய்யறது, ரிப்போர்ட் போகிறது. நானும் ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறார். உங்களுக்கு தெரியுமா, அரசாங்கத்துல நம்மளை பற்றி எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. சமீபத்திலே ஒருவர் ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ஒரு சீனியர் ஆபீசர் சில காரியங்களை சொன்னதை வைத்து அவர் என்னோடு பேசின பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய அரசாங்கம் அவ்வளவு பக்காவா இருக்குது. நம்முடைய அரசாங்கம் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிறவங்களை பற்றி அவ்வளவு புள்ளி விவரமும் எல்லா அசைவுகளையும் அரசாங்கம் நீட்டா என்ன பண்றது, கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சுட்டே இருப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வச்சுட்டே இருப்பாங்க.
எங்கேயாவது யாராவது தப்பு பண்ணா எல்லாத்தையும் சேர்த்து ஒரேபடியா பிடிச்சிருவார். பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சிருக்கிறார். இப்படி கரெக்டா அவர்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க எல்லா அரசாங்கத்துடைய வேலை. இதே மாதிரி கர்த்தரும் என்ன செய்யறார், எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டே இருப்பார். தேவைகளும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இந்த அரசாங்கத்துல இதெல்லாம் எடுத்தாலும் ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அவன் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டிய அதிகாரிக்கு விண்ணப்பித்து தான் அந்த நன்மை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரிதான் எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்க போயிருந்தாலும் நம்ம முழங்கால் போட்டு பிதாவே என்று இயேசு மூலமாக தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் அப்ளிகேஷன், நம்முடைய விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பத்தை அங்க கொடுக்கும் பொழுது அங்கிருந்து நன்மைகள் வரும். அல்லேலூயா. இது ஒரு பழக்கம், தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு. அந்த ஒழுங்கை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவர் நமக்கு நிறைவாக தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே வேளையில் இதை சொல்ல தொடங்கினால சொல்லுகிறேன், தூதர்கள்ட்ட கேட்டு வாங்கலாமே, அங்க போய் இயேசுவை கஷ்டப்படுத்த என்னத்துக்கு, பிதாவானவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அகிலாண்டத்தை எல்லாம் நடத்தணும், பாவம். அதோட அவரை கஷ்டப்படுத்துறதோட என்ன செய்யலாம், நமக்கு தூதனை கூப்பிட்டு வாங்கிடலாமே. அப்படி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டேஷன்ல போய் எனக்கு இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை தெரியும்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பேருக்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தா யாராவது அங்கீகரிப்பாங்களா? தூக்கி தூர போடுவாள், கொண்டு போ இன்ஸ்பெக்டருக்கு பேர்ல கடிதத்தை எழுதிட்டு வா, அப்படித்தானே சொல்லுவார்கள். நமக்கு தெரிந்த போலீஸ் இருக்கலாம், ஆனாலும் அங்க ஒழுங்கு இருக்க அந்த உயர் அதிகாரிக்கு தான் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணும். அதே மாதிரிதான் தூதர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள்ட்ட போய் கேட்க கூடாது. நம்ம யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க. ஒரு வீட்டில் எஜமான் இருக்கிறாரு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அங்கே போய் நமக்கு ஒரு பொருள் வேணும். அங்கே போய் கேட்டில் போய் நின்றுட்டு அந்த வேலைக்காரங்கள்ட்ட அங்கே தோட்டத்தில் வேலை செய்யிருப்பா, ஐயா ஐயா ஒரு கொய்யாக்கா கொடுங்க ஐயா, ஒரு கொய்யாக்கா கொடுங்க ஐயா. கேட்டுட்டு இருந்தா அவங்க சொல்லலாம், ஏய் போ, அப்படித்தானே சொல்லுவார்கள். ரொம்ப தொல்லை பண்ணா அங்கே இருக்காரு, அங்கே போய் கேளு, நான் தர முடியுமா, அப்படித்தானே சொல்லுவார்கள். அவர்களுக்கு தர முடியுமா? நம்ம ஒழுங்காக போய் எஜமான் இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவார், எப்பா அவன் எவ்வளோ வேணா எடுத்துகிட்டு போட்டுப்பா கொடுப்பா, அதுக்கப்புறம் தான் இவன் என்ன செய்வான், தருவான். இது மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு இந்த எஜமான்கிட்ட நேராக வந்து அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்கிறதுக்கு பதில் தூதர்களை போய் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக நீர் போய் அங்கே என்ன செய்யும், வேண்டிக் கொள்ளும். அவருக்கு இதான் வேலை, அவர் தேவன் கொடுத்த வேலையை செய்து கொண்டிருப்பார். நீங்க உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு போறதில்லை, அவருடைய வேலை. அவருக்கு தெரியும் அங்க அதெல்லாம் எடுபடாதுன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற மக்களுக்கு தெரிய மாட்டேங்க. நேரடியா அப்பா கதவை திறந்து வச்சுட்டு இருக்கிறார், உனக்காக சிலுவையிலே வாசலை திறந்து போட்டிருக்கிறேன், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இப்படி திறந்து போட்டிருக்கும் பொழுது நேர் வழியா போக முடியல, அங்க ஒரு பக்க வழியை பார்த்து இங்க ஒரு பக்க வழியை பார்த்து இப்படி பழக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் தேவாதி தேவனிடத்தில் போக வேண்டுமே ஒழிய இந்த தூதர்கள் யார் மூலமாகவோ அல்லது நல்ல பரிசுத்தமாய் வாழ்ந்து விட்டு மரித்து போன அந்த மரித்து போன பரிசுத்தவான்கள் மூலமாகவோ இயேசு கிறிஸ்துவின் தாயார் மூலமாகவோ இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் மூலமாகவோ உலகத்திலே கொடுக்கப்பட்ட தாயார் தகப்பனார் மூலமாகவோ அப்படி யார் மூலமும் அங்கே போக முடியாது, அப்படி போவதற்கு ஒரு வழியே இல்லை என்றுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த விஷயத்திலே நாம் மிக தெளிவுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜபம் கர்த்தராய் இயேசுவின் மூலம் தேவாதி தேவனிடத்திலே போக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முழு ஒத்தாசை பண்ணுகிறார். இதுதான் ரூட்டு. இந்த ரூட்டை விட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி திரிந்தா ஒன்றும் கிடைக்க போறதில்லை, நாம வீணாக அலைந்து கொண்டிருக்கிறது தான். எனவே இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வோம். தேவ தூதர்கள் ரிப்போர்ட்டிங் நன்றாக பண்ணுகிறார்கள், நம்மை குறித்து எல்லாம் தெரிகின்றது. அதேவேளை நாம் ஜெபித்து தேவனிடத்தில் கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அடுத்தது அவர்கள் செய்கிற வேலை, சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்ப தூதர்கள் செய்யற அடுத்த வேலை என்னது, ப்ரொடெக்டிங், நம்மை பாதுகாக்கிற வேலை. வழியில யாத்திரை போகிறோம், வருகிறோம், நடந்து போகிறோம், சைக்கிள்ல போறோம், கார்ல போறோம், பைக்ல போறோம், எவ்வளோ விபத்துகள் நடக்கிறது. ஆனால்
சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி உன்னை என்ன செய்வார்கள்? சுமந்து கொண்டு போவார்கள். அல்லேலூயா. பைக்ல யாரி சிங்குன்னு போற போகும்பொழுது நினைக்கணும், தூதர்கள் உன்னை சுமந்து கொண்டு போறார்கள். அல்லேலூயா. கார்ல ஆக்சிலேட்டர் அழுத்தும் பொழுது நினைக்கணும், தூதர்கள் நம்ம என்ன செய்து கொண்டு போறார்கள்? சுமந்து கொண்டு போறார்கள். சைக்கிள்ல சில பையன்மார் தலையும் குறிஞ்சு போட்டுக்கிட்டு போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூதர்கள் சுமந்து கொண்டு போறார்கள். அல்லேலூயா. போகும்பொழுது நாமளும் கவனமா தான் போகணும். ஒருத்தர் ஒரு நாள் பேசிட்டு இருந்தார், ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகள்லாம் ரொம்ப ஹை ஸ்பீடா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தர்க்கிச்சுட்டு இருந்தார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், வேகமா போனோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே கருத்து பரிமாற்றம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ ஒருவர் சொன்னார், எல்லாம் சரிதான், கர்த்தர் பாதுகாப்பார், ஆனா அதுக்குன்னு தேவையில்லாம நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து என்ன செய்யக்கூடாது, வேகமா போகக்கூடாது, ஒழுங்கா தான் போகணும். அரசாங்கம் சில இடங்கள்ல போட்டு வச்சிருக்கு, சில ரோட்ல போகும்போது 60 அப்படி போட்டிருக்கு, 30 போட்டிருக்கு. என்னது சிலருக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கெல்லாம் டிரைவர்ஸ் நிறைய பேருக்கு ரோடு சிக்னலும் தெரியாது, ரோடு ரூல்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. அதுக்கு ஒரு காரணம் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 30 போட்டால் அந்த இடத்துல எந்த கிலோமீட்டரில் போ, 30 வேகத்தில் போகணும்னு அர்த்தம். சும்மா போடலை, அங்கே பல காரியங்கள் நடக்குது, அந்த ரோடு அப்படி இருக்குது, அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ உடனே 60-70 வர்றவங்க கொஞ்சம் ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுக்கணும், கொஞ்சம் கவனமாக அந்த குறிப்பிட்ட இதில் போக நம்ம பார்க்கணும். சில இடத்த போட்டுப்போம், ஆபத்து டேஞ்சர் பகுதி, ஏன்னா அடிக்கடி அங்கே விபத்து நடந்திருக்கும், கொஞ்சம் கவனமாக போகணும். ரோடு சர்க்கிளாக இருக்கலாம், பார்வை சரியில்லாமல் இருக்கலாம், அந்த பக்கம் இந்த வாங்குற வாகனம் தெரியாமல் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கிறது. எனவே அரசாங்கத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற, அரசாங்கம் சொல்ற கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் என்ன பாதுகாக்கிறான்னு சொல்லி நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு போனால் அப்படி சரியா இருக்காது. கர்த்தர் என்ன பாதுகாப்பார், இப்போ நான் மாடியில் வந்து குதிக்க போறேன்னு சொன்னால் யார் உன்னை தாங்குவார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் பேப்பர்ல வந்து தற்கொலை செய்து செத்து போனான்னு வரும். இப்படி எல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, சோதிக்க கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. நாம் நிதானமாய் கவனமாய் ஒழுங்காய் போக வேண்டும். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். அல்லேலூயா. பாதுகாப்பார். தானியேல் 6:22 படிக்கிறோம், கர்த்தர் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை விலக்கி பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை என்ன செய்து போட்டார், கட்டி போட்டார். இன்றைக்கு உங்களை கர்ச்சிக்கிற சிங்கங்கள், பிசாசோ, துன்மார்க்கர்களோ, பொல்லாத மனுஷர்களோ உங்களுக்கு எதிராக சீற்றம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சீறுகிற சிங்கங்களின் வாய்க்கு நம்ம வாயை அடைத்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய ஒரு கட்டளையின் பேரிலே தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபத்து மோசங்கள் வந்து பாதுகாக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மனிதர்கள் போன்ற எல்லா சூழ்நிலைக்கும் பாதுகாவல் தேவனுடைய கட்டளையின் பேரில் தேவ தூதர்கள் செய்கிறாங்க. ஒரு செகண்ட்ல வந்துருவாங்க. தேவ தூதர்கள் வர்றதுக்கு டைம் எடுக்கா, 1:08 வர்றதுக்கு சில வேளை பேப்பர்ல படிச்சு பார்த்தா சில சம்பவங்கள் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். 1:08 இருந்தும் என்ன பிரயோஜனம்னு தோணும். ஆனா பரலோகத்தினுடைய 1:08 சர்வீஸ் அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா அந்த இடத்துல கரெக்டா தூதன் ஒரு செகண்ட் தான் உண்டு, ஷட்டார்னு வந்துருவான். அல்லேலூயா. மின்னலை போல விழுந்தான்னு சொல்லி இருக்கு. எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல டக்குன்னு ஒரு தூதன் வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்தான். எவ்வளவு நேரம் தான் ஆகும் மின்னல் வர்றதுக்கு? செகண்ட்ல வந்துருவான், வந்து அவனுடைய வேலையை செய்வான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவ தூதர்களுடைய அருமையான பணிவிடை நமக்கு இருக்கு. இனி அதுக்கு மேல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற இதை பார்த்துடுங்க, ப்ரொடெக்ஷனை. சங்கீதம் 91 சொல்லாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. தூதன் ஒரு செகண்ட்ல வந்துருவான். இருந்தாலும் கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, நான் தெரிந்து கொண்ட பிள்ளையாகிய உனக்கு ஆபத்துன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் அந்த இடத்துல என்ன செய்வேன், வருவேன். ஆண்டவர் சும்மா வெறும் வார்த்தை சொல்லுகிற தெய்வம் அல்ல. அக்னி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்ட பொழுது உடனே அவர் சூளைக்குள்ள வந்தாச்சு. தேவகுமாரன் எங்க வந்தாச்சு, சூளைக்குள்ள வந்தாச்சு. வந்தங்க சுற்றி கொண்டிருக்கிறார் கூட, அந்த அக்னிக்குள்ள இவரும் இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் வார்த்தை பேசுகிற தெய்வம், லாபத்தில் நானே உன்னோட இருப்பேன், அவரே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தூதர்களை அனுப்பியும் நமக்கு பணிவிடை செய்கின்றார். அடுத்தது அவர் டெலிவரிங், விடுவிக்கின்ற செயல்கள் தூதர்கள் மூலம் செய்கின்றார். நேரம் போய்விட்டபடினால சுருக்கமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 5:19
பொதுவான சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்களை சுவிசேஷத்து நிமித்தம் அடைத்து வைத்திருந்த பொழுது தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையில் போனான், கதவுகளை திறந்தான், வெளியே போங்கள் என்று அவன் விடுதலை பண்ணி அனுப்பினான். அதிகாரிகள் பூட்டி வைத்தார்கள், தேவதூதன் என்ன செய்தான், விடுதலை பண்ணி விட்டான். அதுபோல அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே 7-11 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவை ஏரோது ராஜா சிறைச்சாலையிலே கொண்டு வைத்தார். அப்பொழுதும் சபையார் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஒரு தூதன் போனான், சங்கிலிகள் எல்லாம் இருந்தது, பேதுரு உறக்கத்தில் இருக்கிறார், அந்த தூக்க மயக்கத்திலே அவரை அங்கிருந்து எல்லா காவல்களை விட்டு வெளியே கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து விட்டு அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு தெளிவு வந்து அவர் சொல்ல, ஆஹா தூதன் என்னை விடுதலையாக்கி இப்பொழுது வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று அதுக்கப்புறம் அவருக்கு உணர்வு வந்து அவர் நேராக வீட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆச்சரியமான விடுதலைகளை தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாக செய்கின்றார். அல்லேலூயா. சுவிசேஷத்து நிமித்தம் மனிதர்கள் எதிர்க்கும் பொழுது, சுவிசேஷ எதிர்ப்பாளர் கூட்டங்கள் எதிர்க்கும் பொழுது, சில அரசாங்கங்களும் சில வேளை சுவிசேஷத்துக்கு எதிரடையா எழும்பும் பொழுதும் பரலோக அரசாங்கம் நமக்காக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய தூதர்களை அனுப்பி இதுபோல அவர் நமக்கும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ முறை சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களில் நாம் ஆகியிருக்கிறோம். ஆகும் பொழுதெல்லாம் நமக்கு தெரியும், அங்கே கொண்டு பிடித்து வைப்பார்கள், அங்கே கொண்டு அடைத்து வைப்பார்கள், எங்கேயா கொண்டு பிடித்து உட்கார வைப்பார்கள், எங்கிருந்து சகாயம் வரும்னு நினைப்போம், கர்த்தர் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. பயப்பட தேவையே இல்லை, தூதன் வருவான், நெச்சு கரெக்டாக விடுதலை செய்வார். அல்லேலூயா. டெலிவரன்ஸ், ஆண்டவர் இப்படிப்பட்ட விடுதலைகளை செய்கிறார், தூதர்கள் மூலம் செய்கிறார். அடுத்து 11 காரியம், ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் என்கரேஜிங். இதே அப்போஸ்தலர் 5:19-20 பார்க்கிறோம். அந்த பொதுவான சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு தூதன் சொல்லுகிறான், போங்க, போய் இந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் என்ன செய்யுங்கள், பிரசங்கம் பண்ணுங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறான். எதுக்கு ஜெயிலில் அடைச்சிருந்ததுன்னா இந்த வார்த்தையை நீ என்ன செய்யக்கூடாது, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியாக எங்க தூக்கி போட்டார்கள், சிறைச்சாலையில போட்டார்கள். இப்ப இவன் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு சொல்லுகிறான், போய் பேசு, எல்லா இடமும் என்ன செய், போய் ஜீவ வார்த்தையை சொல்லு, ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவர்களுக்கு தைரியம் கொடுத்து விடுகிறார். அதற்காக தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அதே போல அப்போஸ்தலர் 27:23-24 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கப்பல் சேதம் வரும் என்கிற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, யாத்திரையில் எல்லாருடைய ஜீவனும் கடலில் அழிந்து போகும் என்று நினைத்த பொழுது அங்கே ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினான், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னால சாட்சி கொடுக்கணும், அதனால உன் நிமித்தம் இந்த பயணிகளையும் தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார், ஒருவனுக்கும் சாவு வராது, பயப்படாத. அவன் உடனே தைரியப்படுத்தினான், ஒருத்தருக்கும் சாவு வராது, நீங்கள் பயப்படாதீங்கள், என்னை ஆட்கொண்ட தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்லிவிட்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்படி நம்மை ஆபத்தான சூழ்நிலைகளின் நடுவிலும் கூட, ஊழிய பாதையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் பொழுது அல்லது வாழ்க்கை பாதையிலே நெருக்கங்கள் வரும் பொழுதும் நம்மை தைரியப்படுத்துகிறதற்காக தேவ தூதர்களின் ஊழியம் நடக்கிறது. Praise the Lord. லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு 3 ஜெபத்தை எதிர்பார்த்தார். பேதுரு யோபான் யாக்கோபு ஜெபிக்காம தூங்கி தூங்கி இருந்தாங்க. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இயேசுவை திடப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் இயேசு நமக்காக எவ்வளவு தூரம் தாழ்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவகுமாரன், அவரை ஒரு தூதன் வந்து திடப்படுத்தினான்னு சொன்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் அத்தனை வேதனையை சுமந்தார் என்று அர்த்தம். அல்லேலூயா. மனுஷ உதவி, இயேசு எதிர்பார்த்த உதவி மனுஷன் கொடுக்கல, அவர் மனுஷனுக்காக வந்தார், தூதனுக்காக வரல. ஆனா மனுஷன் அந்த சப்போர்ட்டை பண்ண முடியல, தூதனை அனுப்பி கத்தத்திடப்படுத்தினார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை, ஒருவேளை உங்களுக்கும் இது போல மனுஷ உதவி எதிர்பார்ப்பீங்க, ஒரு ஆறுதலான ஒரு போன் வரும், என் பிள்ளை பேசுவான், இந்த கிழமை அவன் பேசுற நாள் பேசலையே என்று இருப்பீர்கள். அவன் பேசாவிட்டாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு கஷ்டத்துல எத்தனையோ பேர் வருகிறார்கள், பார்க்கிறாள் போறாள், ஆனா குறிப்பிட்ட இந்த நபர் வரலையே என்று ஒரு வருத்தம், ஒரு தேடுதல், அவர்கள் உதவி செய்ய தவறினாலும் கர்த்தர் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாம் உண்டு. கடைசியாக லூக்கா 16:22 வாசியுங்கள். லூக்கா 16:22. பின்பு அந்த
தரித்திரன் மரித்து அந்த தரித்திரனாகிய லாசரு மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவ பிள்ளைகளுடைய மரணத்திலே நம்முடைய ஆத்மாவை பாதுகாவலாக கிறிஸ்துவின் இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே கொண்டு சேர்க்கிற ஊழியம் தேவ தூதர்களுடைய ஊழியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய முன்னிலையில அது நடைபெறுகிறது. அவர் நம்முடைய கணக்கை முடித்து நம்மை பத்திரமாக கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ளே சேர்க்கிறார். அந்த ஊழியத்தை செய்கிறது பணிவிடையாளர்கள், தேவ தூதர்கள். ஆகவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நான் இப்ப அடுக்கிக் கொண்டே வந்த 12 காரியங்களை நான் சொன்னேன். இவ்வளவு விதமான ஊழியங்கள் தேவ தூதர்கள் நமக்கு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு மரணத்தை சந்தித்தால் அந்த மரணத்திலும் பரிசுத்தாவியானுடைய முழு பிரசன்னத்துக்குள்ளே இந்த தேவ தூதர்களுடைய ஊழியம் வெற்றியாய் நடக்கும். சாத்தானோ அவனுடைய ஆவிகளோ ஒருத்தையும் கூட பக்கத்துல வர முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகள், கிறிஸ்துவின் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாய் உத்தமமாய் வாழுகிற பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானத்தில் அவரோடு உடன்படிக்கை செய்து வசனத்தின் சத்தியத்திலே கருத்தாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மதிக்கிறவள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வர். அவளுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய சமூகத்திலே தூதர்களுடைய ஊழியம் நடக்கும். நம்முடைய ஆத்மாவை சேமமாய் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வைத்து வைப்பார்கள். இயேசுவின் வருகையிலே நாம் எழும்புவோம், இயேசுவை சந்திப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, இந்த தேவ தூதர்களால் நமக்கு தேவன் செய்கிற இந்த ஊழியங்கள் ஒன்று விடாமல் இந்த 12 காரியங்களும் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆமேன். விசேஷமாக இவ்வுலக வாழ்க்கையிலே நமக்கு எத்தனை எத்தனை பணிவிடைகள் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்கின்றார். உம்முடைய தூதர்களுடைய ஊழியம் எனக்கு தாரும் என்று கேளுங்கள். வாஞ்சையோடு தேவனிடத்திலே கேளுங்கள். என் அன்றாட வாழ்க்கையிலே, என் ஜீவனத்துக்கான காரியங்களிலே, என் ஆவிக்குரிய காரியங்களிலே, என் சுபாவ சீர்திருத்த காரியங்களிலே, ஆமென், என் மரணத்திலே, என் மறுமையிலே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் செய்ய வேண்டிய பணிவிடைகளை எனக்கு செய்யும் ஆண்டவரே. நான் அதற்கேற்ப ரட்சிப்பை சுதந்திரிக்கும் வழியில் உத்தமமாய் முன் செல்ல எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரோடு பேசுங்க. நான் இதை விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் இதை அறியும்படியாய் பிரத்யட்சமாய் சில கிரியைகள் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் ஊழியத்தில் தூதர்களுடைய ஊழியம் ஆவியானுடைய கிரியைகள் பிரத்யட்சமாய் விளங்கும்படி செய்வீராக. என் குடும்பத்தில் விளங்கும்படி செய்வீராக. பிரைஸ் த லார்ட். எத்தனை பேர் வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்று அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் ஏராளமாய் இறங்கி கடந்ததை அவன் பார்க்க முடிந்தது, தைரியப்பட முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த அருமையான தூதர்களுடைய பணிவிடை ஊழியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஆனால் கொலோசேயர் 2:19 திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளில் நீங்கள் பங்காளிகள் ஆகாதிருங்கள், பங்காளிகள் ஆகாதிருங்கள். தேவ தூதர்கள் ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. தேவ தூதர்களுக்கு நேராய் ஜபம் ஏறெடுக்கப்படுவதற்காக அல்ல. அவர்கள் தேவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்கள். தேவாதி தேவனை ஆராதிப்போம். அவருக்கு நேராய் நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துவோம். அப்பொழுது இந்த தூதர்களுடைய பணிவிடைகளை நாம் நிறைவாய் அனுபவிக்க முடியும். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவருடைய தூதர்களுக்காக, அவருடைய தூதர்களுடைய பணிவிடைகளுக்காக, நம்முடைய இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செய்ய போகிறதற்காக விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை ஆராதனையில் தேவன் எங்கள் நடுவில் கடந்து வந்து உம்முடைய தூதர் சேனையோடு கடந்து வந்து எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இன்று உம்முடைய தேவ தூதர்களை குறித்தும் அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்களா எங்களுக்கு செய்கின்ற படிவடைகளை குறித்தும் நாங்கள் தியானித்தோம். அவைகள் மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காணும்படி அனுபவிக்கும்படி
அவைகளை பெற்று இன்னும் கிறிஸ்துவுக்காய் மேன்மையாக எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருளும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் இவருடைய உள்ளங்களில் பதிந்திருக்கட்டும். இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியங்களை நாங்கள் உலக வாழ்க்கையிலும் எங்கள் மரணத்திலும் மகிமையிலும் அனுபவிக்கத்தக்கதாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாஞ்சையும் தாகமும் எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்நாளில் ஆவியானவர் அதிகமாய் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்தவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உம்முடைய தூதர்களுடைய பணிவிடை வரும் நாட்களில் திட்டமாய் பிரத்யட்சமாய் வெளிப்பட தேவன் உதவி செய்யும். அப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த சபையில் அதிகமாய் வெளிப்படுவதற்கு நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.